ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஆந்திரப்பிரதேஷ் ஸ்ரீகாகுளம் பகுதியை சேர்ந்தவர் தான் முரளி. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவர். இளமை பருவத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு வயசாகல இருக்க ஒரு காலேஜில் லெக்சராக ஜாப் கிடைக்கிது. அவரும் அங்கே லெக்சராக வேலை பார்த்துட்ருக்காரு. அப்படி வேலை பார்க்கும்போதே அவர் ஃபாரினில் இருக்க சில காலேஜ்லேயும் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறாரு. அதனால் அவருக்கு ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்க எஸ்தெரியா இன்டர்நேஷ்னல் காலேஜில் வந்து லெக்சராக ஜாப் கிடைக்கிது. முரளியும் ஆப்பிரிக்கா போயிட்டு அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறாரு. லெக்சராக வேலை பார்க்குறாரு. கை நிறையா சம்பளம் வருது. அங்கே போன ஒரே வருஷத்தில் முரளிக்கு மிருதுளா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து அவங்க வீட்டில் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. முரளியும் கல்யாணம் முடித்த பிறகு மிருதுளாவை தான் கூடவே அழைச்சிக்கிட்டு ஆப்பிரிக்கா போயிட்டு அவங்க கூட ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாரு. சரியாக ஒரே வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அங்கே அவங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. சரியாக 4 வருஷம் கழித்து அந்த பையனுக்கு 4 வயசு இருக்கும்போது மிருதுளா அவங்க பையனை அழைச்சிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறாங்க. ஆந்திரப்பிரதேஷில் பிள்ளைவாலா அப்படின்ற கிராமத்தில் ரிச்சா நகரில் செட்டில் ஆகிறாங்க. அதே சமயத்தில் முரளி 3 மாதம் ஒரு முறை 6 மாதம் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்து தன் மனைவி பிள்ளை அம்மாக்கெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஆப்பிரிக்கா போவார். இப்படியே 3 வருஷம் போது அந்த பையனுக்கும் வயசு 7 ஆகுது. அதே சமயத்தில் மிருதுளா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு தன் பையனை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க சங்கர் அப்படின்ற 17 வயசான ஒரு சின்ன பையன் பரிச்சயமாகறான். மிருதுளாவும் அந்த பையனை அடிக்கடி கடைக்கு அனுப்புகிறாங்க. சங்கரும் கடைக்கு போய் அவங்களுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து அவங்க வீட்டில் இருக்க 7 வயசான அந்த சின்ன பையன் கூட விளையாட ஆரம்பிக்கிறான். அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்போ வீட்டில் ஆண் துணை இல்லாமல் கணவன் இல்லாமல் இருக்க மிருதுளா அவங்களுடைய காம இச்சையை அடக்க முடியாமல் 17 வயசான அந்த சின்ன பையன் சங்கர் மேலே ஆசைப்படுறாங்க. அவன் கூட உறவு வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் அவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனை தொட்டு தொட்டு பேசி அவன் கூட நெருக்கமாகறாங்க. சங்கருக்கும் அது நல்லாவே புரியுது. ஏன்னா இந்த காலத்து சின்ன பசங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கும் அவங்க எதுக்காக தொடுறாங்க, எதுக்காக பழகிறாங்க அப்படின்னு நல்லா புரியுது. சங்கரும் மிருதுளா பார்த்து ஆசைப்படுறான். அவங்க கூட உறவு வச்சுக்க முடிவு பண்ணுறான். அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 31 வயசான மிருதுளா 17 வயசான சங்கர் அவங்க ரெண்டு பேரும் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு சங்கரும் காம பைத்தியம் பிடிச்சி போய் ஸ்கூலை கட் பண்ணிட்டு டெய்லி மிருதுளா வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் தினமும் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் தினமும் உறவு வச்சுக்கிட்டு உல்லாசமா இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டில் இருக்க மிருதுளாவுடைய மாமனார் மாமியார், அதாவது முரளியுடைய அம்மா அப்பா தம்பி அவங்க 3 பேரும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க மிருதுளாவை திட்டுறாங்க. 17 வயசான அந்த சின்ன பையன் கூட உனக்கு என்ன உறவு, உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு மிருதுளாவை திட்டுறாங்க, கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மிருதுளா அதை மறுக்கிறாங்க. சங்கருக்கும் எனக்கும் எந்தவித தவறான உறவு இல்லை. என் பையன் கூட விளையாட அவன் என் வீட்டுக்கு வருவான். என் பையனுக்கும் சங்கர்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடுவாங்க. அதன் பிறகு சங்கர் போயிடுவான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் சங்கருக்கும் எந்தவித தவறான உறவு இல்லை அப்படின்னு மிருதுளா சத்தியம் பண்ணுறாங்க. ஆனால் முரளியுடைய அம்மா அப்பா தம்பி அவங்க 3 பேரும் அதை நம்பலை. ஆனால் அதன் பிறகு கூட மிருதுளா அதை பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் சங்கரை மறுபடியும் தான் வேட்டி கழிச்சு அவங்க கூட உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 3 மாதம் போது அது எல்லாத்தையுமே முரளியுடைய அம்மா அப்பா தம்பி அவங்க 3 பேரும் ரொம்ப சைலண்ட்டாக கவனிச்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் எல்லாம் மீறி போகும்போது இனிமேலும் இதை சும்மா விடக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஆப்பிரிக்காவில் இருக்க முரளி கால் பண்ணி இந்த மாதிரி மனைவி 17 வயசான ஒரு சின்ன பையன் கூட உறவு வச்சுட்ருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அதை கேட்ட முரளியும் அடுத்த ஒரே வாரத்தில் இந்தியாவுக்கு வராரு. தன் மனைவிக்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது என்குறி பண்ணும்போது தன்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் சொன்னது உண்மைதான் அப்படின்னு அவருக்கும் தெரிய வருது. அப்போவே அவர் மிருதுளாவை அடித்து கண்டிக்கிறாரு. ஆனால் மிருதுளா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் நேராக போலீஸ்கிட்ட போயிட்டு என் கணவர் என்னை அடித்து துன்புறுத்துறாரு, பாலியல் ரீதியாக சித்திரவதை பண்ணுறாரு அப்படின்னு முரளி மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்களும் உடனே முரளி அழைச்சி என்குயரி பண்ணுறாங்க. அப்போ தான் மிருதுளாவுடைய அந்த தவறான நடத்தை தெரிய வருது. அதன் பிறகு போலீஸ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசி சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ரெண்டு வீட்டுக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து மிருதுளாவுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அதே சமயத்தில் முரளியும் எங்கே நம்ம மனைவியை விட்டு பிரிஞ்சு போனால் நம்ம பையனுடைய வாழ்க்கை கெட்டு போயிருமோ, அவனுக்கு தாய்ப்பாசம் கிடைக்காமல் போயிருமோ அப்படின்னு அவருடைய பையனுடைய வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு மறுபடியும் மிருதுளாவை மன்னிச்சு அவங்க கூட ஒன்றா வேலை முடிவு பண்ணுறாரு. ஆப்பிரிக்காவில் இருக்க அந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து தன் பையன் மனைவியோட ஒன்றா வேலை முடிவு பண்ணுறாரு.
ஆனால் ஆப்பிரிக்கில் இருக்க அந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து செட்டிலாக குறைஞ்சது 6 மாதமாகும், அதுவரை கொஞ்சம் ஒழுக்கமாறு பொறுத்துரு அப்படின்னு தன் மனைவிக்கு புத்தி சொல்லிட்டு அவர் ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஆனால் மிருதுளா அது எதையுமே காதில் போட்டுக்காம மறுபடியும் சங்கர் கூட உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சங்கருக்கு பார்த்தீங்கன்னா வயசு 18 ஆகுது, அவன் மேஜர் ஆகிறான். அப்படியே நாட்கள் ஓடுது. சரியாக 3 மாதம் கழிச்சு தன்னுடைய பையன் அம்மா மனைவி பார்க்க முரளி மறுபடியும் இந்தியா வர்றாரு. அவருடைய மனைவி பையன் கூட சந்தோஷமாக இருக்காரு. ஆனால் இந்த முறை 2 மாதம் லீவ் போட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. வைசாக்கில் ஒரு வேலை தேடிக்கிட்டு ஒரு வீடு கட்டி உங்கள் கூடவே நான் தங்க போகிறேன் அப்படின்னு மிருதுளா கிட்ட முரளி சொல்கிறாரு. அதே மாதிரி அவருடைய அம்மா கால் பண்ணி நான் உன்னை பார்க்க நாளைக்கு வரேம்மா, அதாவது ஜூலை 12 அன்னைக்கு வரேம்மா அப்படின்னு அவருடைய அம்மாவுக்கு சொல்கிறாரு. அதை கேட்ட முரளியுடைய அம்மாவும் தான் பையன் வர்றான் அப்படின்னு மட்டன் எடுத்து சமைச்சு தன் பையனுக்காக காத்திருக்காங்க. ஆனால் சொன்னபடி முரளி அவருடைய அம்மா பார்க்க அங்கே போகல. ரொம்ப நேரமாகியும் தான் பையன் வரல அப்படின்னு அவங்க முரளி கால் பண்ணுறாங்க. அப்போ முரளி ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது. அவங்க எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது. அதனால் அவங்க மருமகள் மிருதுளா கால் பண்ணி முரளி எங்கேன்னு கேட்குறாங்க. அப்போ மிருதுளா எதுவுமே தெரியாத மாதிரி அவர் உங்களை பார்க்க இன்னைக்கு காலையில் புறப்பட்டார், உங்களுக்காக சேலை ஸ்வீட்டு பணமெல்லாம் எடுத்துகிட்டு அவரை நான் தான் ஸ்கூட்டியில் கொம்மாத்தே சினிமா ஹால் பக்கத்தில் ட்ராப் பண்ணேன், அவர் அங்கேருந்து பஸ் ஏறினதை நான் பார்த்தேன், அவர் நேரம் அங்கே வந்திருக்கணும், இன்னும் அங்கே வரலையா அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி மிருதுளா நாடகம் ஆடுறாங்க. ஆனால் முரளியுடைய அம்மா அதை நம்பலை. நீ தான் என் பையனை ஏதோ பண்ணிட்ட, அவனுக்கு என்னாச்சு, அவன் எங்கே இருக்கான், அவன் ஃபோன் ஏன் சுவிச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு அவங்க மருமகளை அவங்க கேட்குறாங்க. அப்போ மிருதுளா அவங்க அத்தைக்கு ஆன்சர் பண்ணாமல் அந்த காலை கட் பண்ணுறாங்க. அதன் பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி அன்னைக்கு சாயந்தரமே, அதாவது ஜூலை 12, 2023 சாயந்தரம் 5 மணிக்கு அவங்களே போயிட்டு போலீஸில் இந்த மாதிரி என் புருஷனை காணா அப்படின்னு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண போலீஸ்காரங்க அதுக்கு அடுத்த நாளே அந்த கேஸை என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மிருதுளா கிட்ட என்குயரி பண்ணுறாங்க. அதன் பிறகு முரளியுடைய அம்மா அப்பா தம்பிக்கிட்ட என்குயரி பண்ணுறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மருமகள் மிருதுளா மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அவள் ஒரு சின்ன பையன் கூட ஊற வச்சுட்டு இருந்தா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா என் பையனை ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க போலீஸ்கிட்ட எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்க மிருதுளா சொன்ன கொம்மாத்தே சினிமா ஹால் போகிறாங்க. அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க. அப்போது மிருதுளா சொன்ன அதே டைமில் அதே டேட்டில் அவங்க கணவர் முரளியை ஸ்கூட்டியில் அங்கே ட்ராப் பண்ணல அப்படின்ற விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்க அங்கே போன மாதிரியான ஒரு காட்சி பதிவாகலை. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவங்க சொன்னது ஃபுல்லாக பொய்னு போலீஸுக்கு தெரிய வருது. அதே சமயத்தில் முரளி காணாம போய் சரியாக 3 நாள் கழிச்சு அந்த சிட்டியுடைய ஹவுஸில் இருக்க மறிக்க வாசல் அப்படின்ற ஒரு நேஷனல் ஹைவே பக்கத்தில் இருக்க ஒரு பிரிட்ஜு கீழே எரிஞ்சு போன நிலைமையில் ஒரு பிணம் கிடக்கு அப்படின்னு போலீஸுக்கு தகவல் வருது. அதை கேட்ட உடனே போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த பாடி செக் பண்ணும்போது அது முரளியுடைய பாடி அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வருது. உடனே போலீஸ் அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட் பண்ண அனுப்புகிறாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் மிருதுளா சங்கர் அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க ஸ்டேயில் என்குயரி பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் வேறு வழியே இல்லாமல் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு உண்மையில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் முரளியை கொன்னோம் அப்படின்ற உண்மையை அவங்க ஒத்துக்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்க நீங்கள் அவரை ஏன் கொன்னீங்க, எப்படி கொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பயத்தை திறந்து உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த சம்பவத்துக்குள்ளே போனால் முரளி ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு வழக்கம் போல் அவர் 10 நாள் இங்கே தங்கிட்டு மறுபடி ஆப்பிரிக்கா போயிடுவார். அதுக்கடுத்து நம்ம சங்கர் கூட ஒன்றா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு மிருதுளா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முரளி அதுக்கு ஆப்போசிட்டாக, நான் 2 மாதம் இங்கேயே தங்கி ஒரு வேலை தேடிக்கிட்டு ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு தன்னுடைய மனைவிட்டு சொல்கிறாரு. அப்படியே ஒரு 10 நாள் போது அந்த 10 நாளும் மிருதுளா சங்கரை பார்க்காம அவங்க கூட பேசாமல் முரளி கூட ஒன்றா இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் மிருதுளாவில் அவங்களுடைய காம இச்சையை அடக்க முடியல. சங்கர் கால் பண்ணி அழுகிறாங்க, என்னால் உன்னை பார்க்காம உன்னை விட்டு தனியாக இருக்க முடியல, எனக்கு நீ வேணும், நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சங்கர்கிட்ட அழுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் இந்த முறை 2 மாதம் இங்கேயே தங்க போகிறான், என்னால் 2 மாதம் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சங்கர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அப்போ சங்கர் முரளி இருக்க வர நம்மளால் ஒன்று சேர முடியாது, நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு மிருதுளா கிட்ட சொல்கிறான். அதை கேட்ட மிருதுளா கொஞ்சம் கூட யோசிக்காமல், எனக்கு நீ தான் முக்கியம், எனக்கு உன் கூட ஒன்றா இருக்கணும், அதுக்கு என் புருஷன் இடைஞ்சலாக வந்தால் அவனை கொன்றலாம், அவனை இன்னைக்கே கொலை பண்ணலாம் அப்படின்னு சங்கர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சங்கரும் சரின்னு ஒத்துக்கிறான். அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து முரளியை எப்படி கொலை பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு
முரளி மிருதுளா அவங்க பையன் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு முரளி ஒரு அறையில் தூங்க போயிடறாரு. அதே மாதிரி அவருடைய பையனை வேறொரு அறையில் தூங்க வைக்கிறாங்க. அதன் பிறகு எனக்கு கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிருதுளா கிச்சனுக்கு போயிடறாங்க. அங்கே போயிட்டு சைலண்டாக சங்கர் கால் பண்ணி என் புருஷன் சாப்பிட்டு தூங்க போயிட்டாரு, இன்னும் அரை மணி நேரத்தில் தூங்கிடுவார், நீ ஒரு 40 நிமிஷம் கழித்து வீட்டுக்கு வா அப்படின்னு சங்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதன்படி சங்கரும் சரியாக 11 மணிக்கு அந்த வீட்டுக்கு வர்றான். அப்போ மிருதுளா வீட்டுக்கு கதவை திறந்து யாருக்கும் தெரியாமல் சவுண்ட் வராமல் ரகசியமாக சைலண்ட்டாக சங்கரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க. அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் கிச்சனில் இருந்த 2 குக்கரை கையில் எடுத்துக்கிட்டு முரளியுடைய அறைக்கு போகிறாங்க. அங்கே முரளி அது எதுவுமே தெரியாமல் சைலண்ட்டாக தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க கையில் வச்சுருக்க குக்கரால் தூங்கிட்டு இருக்க முரளியுடைய முகத்தில் தலையிலேயே பலமாக அடித்து மாறி மாறி அடித்து அவரை தூக்கத்திலேயே கொலை பண்ணுறாங்க. அவருடைய முகத்தை சதைச்சு கொலை பண்ணுறாங்க. அதன் பிறகு அவருடைய பாடியை சாக்கில் போட்டு கட்டி அதை மிருதுளாவுடைய ஸ்கூட்டியில் வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த சிட்டியுடைய அவுட்ஸில் இருக்க மணிக்கவாசல் அப்படின்ற ஏரியா பக்கத்தில் இருக்க பிரிட்ஜு மேலேருந்து கீழே தூக்கி போடுறாங்க. அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. அடுத்த நாளே மிருதுளா எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸில் மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் சங்கர் டெய்லி அந்த பிரிட்ஜுக்கிட்ட போயிட்டு அந்த பாடி எப்படி இருக்குது, டீகம்போஸ் ஆயிடுச்சா, அந்த பாடி யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருக்கான். சரியாக முரளியை கொலை பண்ண 2வது நாளே முரளியுடைய பாடியிலேருந்து துர்வாசனம் வர ஆரம்பிக்குது. அதனால் July 13 அன்னைக்கு நைட்டு சங்கர் முரளியுடைய பாடி மேலே பெட்ரோலை ஊற்றி அடிக்கிறான். கொளுத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் முரளி பாடி ஃபுல்லாக எரியாமல் பாதி மட்டும் எரிஞ்சு அணைஞ்சு போகுது. அடுத்த நாள் காலையில் அந்த பக்கமாக நடந்து போன ஒருத்தர் அந்த பாடியை பார்த்துட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அதுக்கடுத்தான் இந்த உண்மையெல்லாம் வெளியே வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. மிருதுளா A1 குற்றவாளி அப்படின்னும் சங்கர் A2 குற்றவாளி அப்படின்னும் அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக காம பைத்தியம் பிடிச்சி போன ஒரு பைத்தியக்கார பொண்ணு தன்னுடைய உடல் சுகத்துக்காக காம இச்சைக்காக ஒரு அப்பாவி கணவனை கொண்டு அவங்களுடைய 9 வயசான அந்த சின்ன பையனையும் இன்னைக்கு அனுதையாக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, அதே மாதிரி சங்கரை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.